சத்தீஸ்கரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் நரேந்திரமோடி, நாட்டின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மாதிரி வந்தன் திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி ராய்ப்பூரில் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து காணொலி மூலமாக பங்கேற்ற பிரதமர் மோடி இந்த திட்டத்தை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதே மாதிரி வந்தன் திட்டத்தின் நோக்கம் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தால் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே அதிகாரம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற மத்திய அரசு தீர்மானித்திருப்பதாக கூறிய பிரதமர், சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடி பெண்களின் வாழ்வாதாரத்தை தமது அரசு உயர்த்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மாதிரி வந்தன் திட்டம் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 70.12 லட்சம் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதலாவதாக தமிழ்நாட்டில்தான் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொண்டுவரப்பட்டிருந்தது.